கொரோனா பாதிப்பு குறித்து தற்போது நம்மிடம் நுரையீரல் நிபுணர் சபரிநாத் ரவிச்சந்திரன் அவர்கள் இணைப்பில் இருக்கிறார். அவரிடம் கேட்கலாம். சார் வணக்கம். சார், இந்த கொரோனா பாதிப்பு பாத்தீங்கன்னா ஆகஸ்ட் மாதத்தை பொறுத்த வரைக்கும் 6000 கீழே அந்த பாதிப்பானது பதிவாயிட்டு வருது. இதை குறித்து உங்களுடைய கருத்துக்களை பதிவு பண்ணுங்க சார். ஆக்சுவலா வந்து இந்த கேசஸ் வந்துட்டு ஏன் இப்ப கொஞ்சம் அதிகமா தெரியுது அப்படின்னா வந்து முன்னாடி வந்து சிட்டி வைத்து வருது வந்து பாத்தீங்கன்னா இப்ப வந்து அந்த வில்லேஜ் சைடு அதாவது இந்த மெட்ரோபாலிட்டன் சிட்டிஸ் இந்த சென்னை அகமதாபாத் மும்பை டெல்லி இந்த மட்டுமே அதிகமா கேஸ் பாத்துக்கிட்டு இருந்தோம். அதுக்கப்புறம் வந்து பாத்தீங்கன்னா வந்து இப்ப வந்து கொஞ்சம் இந்த இன்டீரியர் டிஸ்ட்ரிக்ட்ஸ்ல வந்து பாத்தீங்கன்னா கேசஸ் வந்து ஏற ஆரம்பிச்சிருக்கு. அதனாலதான் அந்த மொத்த எண்ணிக்கை வந்து பாத்தீங்கன்னா கொஞ்சம் அதிகரிக்கிற மாதிரி ஒரு தோற்றம் தெரியுது. பட் ஆனா வந்து கட்டுப்பாட்டின மூலம் பாத்தீங்கன்னா இந்த சிட்டிஸ்ல வந்து பாத்தீங்கன்னா கேசஸ் தான் இப்ப ஓரளவு கண்ட்ரோல் ஆயிருக்கு. இப்ப சென்னை பொறுத்த வரைக்கும் பாத்தீங்கன்னா பின்னாடி இருந்த மாதிரி வந்து கேசஸ் பரவாயில்ல இல்லை. கொஞ்சம் சென்னை பொறுத்த வரைக்கும் இப்ப வந்து கர்வ் ஃபிளாட்டனா இருக்குன்னு சொல்லலாம். ஒரு 2000 வந்துட்டு இருந்துட்டு இருக்கு. ஒரு நாளைக்கு 2500-3000 கேஸ் ரிப்போர்ட் ஆயிருந்துச்சு சென்னையில மட்டும். இப்ப வந்து பரவாயில்ல ஒரு 1000 அந்த எண்ணிக்கையில தான் வந்து வந்துகிட்டு இருக்கு. சோ அந்த சிட்டில கண்ட்ரோலா இருக்கு. சிட்டில நல்லா கண்ட்ரோலா இருக்கணும் போது வில்லேஜ் சைட்ல அந்த இன்டீரியர் டிஸ்ட்ரிக்ட கண்ட்ரோல் பண்றது ஒரு பெரிய ஒரு டாஸ்க் தான் இருக்காது. சென்னையில அதிகமான அளவுக்கு அங்க அதிகமாகாது. அந்த டபுளிங் ரேட்ன்றது கண்டிப்பா வந்து கம்மியா இருக்கும் அப்படின்றதுதான் வந்துட்டு ஒரு அசம்ஷனா இருக்கு. என்ன ஒரே ஒரு ப்ராப்ளம் அப்படின்னா வந்து இந்த சிட்டிஸ் இருக்கிற அந்த ஹாஸ்பிட்டல் ஃபெசிலிட்டியை வந்து வில்லேஜ் சைட்ல இருக்குமானா இருக்காது. அது ஒண்ணு அதுதான் ஒரு டாஸ்கா வந்து பார்க்க வேண்டியது இருக்கு. எப்பயும் வந்து பாத்தீங்கன்னா வந்து ஒரு 2-3 கண்டிப்பா கடைசிக்கு வந்து வந்துடும். ஸோ வந்து வந்துருச்சு ஆல்ரெடி வேர்ல்ட்ல. பட் இந்தியாவுக்கு வந்து பரவலா கொடுக்கறதுக்கு வந்துடும். அது வந்துருச்சுன்னா அது ஒரு ப்ராப்ளமா வந்து இருக்காது அப்படின்றதுதான் முதல் கட்ட பார்வையை பார்க்கணும் மேடம். சார், இப்ப சிட்டில வந்து கண்ட்ரோல் ஆகிருக்குதா பதிவு பண்ணிருக்கீங்க. இந்த நிலையில பாத்தீங்கன்னா இப்ப இ பாஸ் தளர்வுகள் வந்து அளிக்கப்பட்டிருக்கு. அது மட்டும் இல்லாம டாஸ்மாக் கடைகள் வந்து திறக்கப்பட்டிருக்கு. இதனால மேலும் பாதிப்பு இனி வரும் காலங்கள்ல பாதிப்பு அதிகமாக வாய்ப்பு இருக்கா? இல்ல, அது வந்து வந்து ஒரு தப்பான அது வந்து பாத்தீங்கன்னா வந்துட்டு அது இல்ல. ஆக்சுவலா வந்துட்டு இப்போ வந்து டாஸ்மார்க்கா இருக்கட்டும், அதே மாதிரி இ பாஸ் தள்ளதா இருக்கட்டும், அதே மாதிரி பொது இடத்துல கூட்டுறதா இருக்கட்டும், இதெல்லாம் வந்து பாத்தீங்கன்னா வந்துட்டு ஒரு நல்லது. இது வந்து பாத்தீங்கன்னா இரண்டு முறமா இருக்கிறதுக்கு காரணம் என்னன்னா நம்ம வந்து அந்த பேண்டமிக்ன்றது அந்த சேவ் வந்து அதிகமா ஸ்ட்ரெஸ் ஆகி இப்ப வந்து அதுவே வந்து ஒரு ஹேர்ட் இம்யூனிட்டின்னு சொல்ற ஒரு இடத்துல அச்சீவ் பண்ணி கம்மியாகி பேட்டர்ன் ஆகுது. இந்த டைம்ல வந்துட்டு நம்ம இந்த மாதிரி பண்ணும்போது என்ன ஆகும்னா திருப்பி க்ரௌட் சேர்றதுனால வந்துட்டு காஸ்ட் இன்ஃபெக்ஷன் அதிகமாகும். ஸோ லாக்டவுன் இருக்கணும்னு அவசியம் கிடையாது. அதாவது ஒரு கேசுக்கா ஒரு தனி மனித இடைவெளி மெயின்டைன் பண்ற அளவுக்கு கூட்ட சேராத அளவுக்கு அந்த மாதிரி நிகழ்வுகள் இல்லாம இருக்கும். ஸோ இப்போ இந்த மாதிரி வந்து இப்போ டாஸ்மார்க் ஓபன் பண்றதுதான் பாத்தீங்கன்னா அது வந்து பாத்தீங்கன்னா நல்ல மூவா இருக்காது. ஸோ அது பண்றதுனால என்ன ஆகும் அப்படின்னா இப்போ இந்த செகண்டரி அட்டாக் ரேட் இந்த வைரஸ் அழிவுன்றதுனால வந்துட்டு இப்போ பிளாட்டா இருக்கிறது திருப்பி கேசஸ் வந்து அன்னெசரியா வந்து கொஞ்சம் ஏறலாம், பாதிப்பு இருக்கும், அவ்வளவுதான் அவ்வளவுதான தவிர. பட் ஆனா பெரிய அளவுல பாதிப்பு இருக்காது. பட் ஆனா வந்து கண்டிப்பா வந்துட்டு இதுவும் இன்னும் குறைக்கலாம் அப்படின்றதுதான் வந்துட்டு பார்வையா இருக்கு. சார், கொரோனாக்கான அறிகுறிகள் வந்து பழைய அறிகுறிகள் தான் இருக்கிறதா இல்ல புதுவிதமான அறிகுறிகள் எதுவும் தென்பட்டிருக்கா? புதுவிதமான அறிகுறி அப்படின்னு பார்க்கும்போது இப்ப வந்து கொரோனால இருந்து பாதிச்சு சரியானவங்க நிறைய பேர் பாக்குறோம். அந்த மாதிரி கேசஸ்ல வந்து பாத்தீங்கன்னா வந்து எடை குறைவு நிறைய பேருக்கு பாக்குறோம். அதே மாதிரி பாத்தீங்கன்னா வந்து ரொம்ப உடம்புலாம் அரிசி போட்ட மாதிரி இருக்கு, ரொம்ப வீக்கா இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு உடம்புலாம் வலிக்கிற மாதிரி இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு பல பேஷண்ட்ஸ் பாக்குறோம். முதல் டைம் கொரோனா வரவங்க வந்துட்டு ஆக்சிஜன் மோஸ்ட்லி வந்து அதே அறிகுறி தான் இருக்கு. சில பேர் வந்துட்டு ஒண்ணுமே இல்லாமே வந்துட்டு ஒரு ப்ராப்ளம் இல்லாமே வந்து ப்ரெசென்ட் ஆகுறாங்க. சில பேர் டைரக்டா வந்து டைரக்டா வெறும் மூக்கு மொட்டை அடைச்சிருக்கு, தொண்டை மொட்டைவா இருக்கு அப்படின்ற மாதிரியே இருக்காங்க. சில பேர் வந்து பாத்தீங்கன்னா ஒருத்தவங்க ஃபாரின் போறாங்க, அவங்களுக்காக டெஸ்ட் பண்ணும் போது பாசிட்டிவ் ஆனவங்க அப்படியே ஃபேமிலியில எல்லாருக்கும் டெஸ்ட் பண்ணும்போது நிறைய பேர் பாசிட்டிவ் ஆகுறாங்க. அந்த மாதிரியும் இருக்கு. ஏ சிம்டமேட்டிக்கா ஏகப்பட்ட பேருக்கு இருக்கு. ஸோ ஏகப்பட்ட பேருக்கு ஏ சிம்டமேட்டிக்கா வந்துட்டு போறதுன்றப்ப இன்னும் பரவலான உண்மையா இருக்கு. ஆனா அங்க நிறைய பேர் இந்த கொரோனாவால வந்துட்டு சரியாகிறவங்க இந்த ஹாஸ்பிட்டல் எஸ்பெஷலி சேர்ற அளவுக்கு சீரியஸ் ஆகுறாங்கல்ல, அவங்களுக்கும் ஒரு டிஃப்ரெண்டான நிறைய பாதிப்புகள் வந்து இருக்கிறது வந்து கண்கூடா பார்க்கும். அதுல ஒண்ணுதான் இடை குறைவு, உடம்பு வலி, தொண்டையில வாய்ஸ் சரியா வரல, மூக்கால் டோட்டலா அரைச்சிக்கிட்டு இருக்கு, இந்த ப்ரீத்திங் ப்ராப்ளம் இருந்துகிட்டு இருக்கு, அந்த ஃபைப்ரோசிஸ் நுரையீரல் சுருக்கம் இருக்கு, இந்த மாதிரி பல்வேறு டிஃப்ரெண்டான இது வந்து போஸ்ட் கொரோனாவா பாக்குறாங்க. சார், கொரோனால நுரையீரல் பாதிப்பு வந்து எந்த அளவுல இருக்கும்? அது மட்டும் இல்லாம மக்களுடைய பழைய விழிப்புணர்வு இப்பயும் இருக்குன்னு நம்ம பார்க்க முடியுதா? கொரோனால வந்து நுரையீரல் பாதிப்பு தான் வந்துட்டு ரொம்ப மெயினான ஆர்கன் ஓகேங்களா. இப்ப வந்து நிறைய பேர் வந்து சரியாயிட்டு வரவங்க வந்து இந்த உடம்பு வலி இதெல்லாம் கூட நம்ம சரி பண்ணிட முடியுது. பட் ஆனா இந்த லங்ஸ பாதிக்கிறது வந்து 3 விதமா பாதிக்குது. ஒண்ணு வந்து பாத்தீங்கன்னா இந்த கொரோனா பாதிப்பு அதை சரியாரவங்க சொல்றேன்,
ஒண்ணு வந்து எப்படின்னா ஒரு போர் நடந்துட்டு போற மாதிரி, எப்படி ஒரு போர் நடந்துட்டு போனா வந்துட்டு அங்க எவ்வளவு ஒரு டெத் வாடிட்டு இருக்கும், அதே மாதிரி லங்ஸ்ல அந்த இன்ஃபெக்ஷன் வந்துட்டு போகும்போது அதுல அந்த லங்ஸ்ல பாதிக்கப்படுது. பாதிப்பு எப்படி இருக்குன்னா வந்து அந்த லங்ஸ் திரும்பிருக்கு, அதுதான் ஃபைப்ரோசிஸ் சொல்லுவாங்க மெடிக்கலா. சோ அது மாதிரி போஸ்ட் கோவிட் ஃபைப்ரோசிஸ் பல பேருக்கு பாக்குறோம், அதுதான் ரொம்ப த்ரெட்டனிங்கா இருக்கு, ரொம்ப சேலஞ்சிங்கா இருக்கு இப்ப இருக்கிற நம்ம லங் டாக்டர் கல்மாலஜிஸ்ட்டு. ரெண்டாவது வந்து பாத்தீங்கன்னா வந்துட்டு ஆஸ்துமா லைக் ரியாக்ஷன், அதாவது எப்படின்னா டைரக்டா ஒரு கோயிங் கோயிங் பீசிங் வராது, கொரோனா வைரஸ் வந்துட்டு போயிருந்தோம்னா அந்த சுவாச குழாயில ஒரு திருப்பம் ஏற்படுது, அதுதான் பீசிங்ன்ற மாதிரி சொல்றோம். அந்த மாதிரி இதுவா வந்து நம்ம வந்து நிறைய பாக்குறோம். இது அதே மாதிரி பாத்தீங்கன்னா குரல் வந்து பாத்தீங்கன்னா மாற்றம் ஏற்படுது, இதெல்லாம் வந்து பாத்தீங்கன்னா வந்து லிங்க்ஸ்ல வந்துட்டு ஏற்படக்கூடிய ரொம்ப காமன் காம்ப்ளிகேஷன்ஸா இருக்கு. அதே மாதிரி டேக்கிள் பண்றது கொஞ்சம் கஷ்டமானதா இருக்கு. மக்களுக்கு வந்து விழிப்புணர்வு வந்து எல்லாம் தெரியும், மக்களுக்கு தெரியாம இல்ல, நம்ம எல்லாமே சொன்னதுதான், நம்ம எல்லா மீடியால எல்லாம் பேசினதுதான், மக்களுக்கு எல்லாம் தெரியுது. பட் ஆனா வந்துட்டு ஒரு திருப்பியும் ஒரு அந்த சூழ்நிலை அந்த க்ரௌடிங் அப்படின்னு நம்ம வந்து இடம் கொடுக்குறோம், அந்த அந்த வாழ்வாதாரம் அப்படின்னு ஒரு விஷயம் வரும்போது முடியாது, கடைபிடிக்க முடியலன்றதுதான் வந்துட்டு அத்தியாவசிய உண்மையா இருக்கு மேடம். சார், இப்ப கொரோனாவால குணமடைஞ்சவங்களுக்கு வந்து திருப்பி அந்த பழைய பாதிப்பு இருக்கிறதா வந்து சொல்லப்படுது, இது எப்படி சார் ஏற்படுது? இல்ல இப்ப கொரோனால குணமடைஞ்சவங்களுக்கு பழைய பாதிப்பு திருப்பி கொரோனா வந்திருக்கு அப்படின்ற மாதிரி வந்துட்டு கேசஸ் வந்து ரொம்ப எல்லாம் எனக்கு தெரிஞ்சு ஒருத்தர் ரெண்டு பேரும் சொல்லியிருக்காங்க. பட் ஆனா அதுவும் வந்து ப்ரூவ் தான் பண்ணிருக்காங்க, அது வந்து சான்ஸ் கம்மி. ஏன்னா வந்துட்டு ஒரு கொரோனா அந்த வைரஸ் ஸ்ட்ரெயின் வந்துட்டு போகுது அப்படின்னு வச்சுக்கோங்களேன், எந்த வைரஸா இருக்கட்டும் வந்துட்டு போகுதுன்னா அந்த வைரஸ் அகேன்ஸ்டான அந்த எதிர்ப்பு சக்தி வந்து நம்ம உடம்புல இருக்கும். ஸோ கண்டிப்பா வந்து உடனேலாம் திருப்பி கொரோனா இன்ஃபெக்ஷன்லாம் வரதுக்கு வாய்ப்பே கிடையாது, ஓகேங்களா? ஸோ அது வந்து சான்ஸ் கம்மி. அப்படி வந்து அது வேற ஏதாவது ஒரு வைரஸ் இன்ஃபெக்ஷன் இருந்ததுனால சேம் வைரஸ் ஸ்ட்ரெயினா இருக்காது அப்படின்னு சொல்லி ஃபர்ஸ்ட் இருக்கு, ஓகேங்களா? ஸோ அதே மாதிரி வந்து பாத்தீங்கன்னா வந்துட்டு அப்போ உங்களுக்கு என்னவா இருக்கலாம் அப்படின்னு பாத்தீங்கன்னா வந்து அந்த வைரஸ் வந்து டோட்டலா சரியாகாம ரீஆக்டிவேஷன், அதாவது கொஞ்சம் அந்த ரெண்டு மூணு வைரஸ் கொஞ்சம் விட்டுதா கூட வந்துட்டு அந்த எஃபெக்ட் வந்து இருந்துட்டு இருக்கலாம். இல்ல அப்படின்னா வந்துட்டு வைரஸ் எஃபெக்ட் எப்படின்னா அந்த வைரஸ் வந்துட்டு போச்சுனா கூட அதோட அந்த தாக்கம் அதோட அந்த எஃபெக்ட் வந்து பாத்தீங்கன்னா வந்து மினிமம் வந்து ஒரு மாசம் ரெண்டு மாசம் மூணு மாசம் கூட பாத்துருக்கோம். டெங்கு சிக்கன் குனியாவே பாத்தீங்கன்னா அந்த வைரல் ஃபீவர் வந்துட்டு போனாலும் அடுத்த ரெண்டு மாசத்துக்கு உடம்பு வழியான மக்கள் அவசரப்பட்டதெல்லாம் பார்த்ததுதான். கொரோனால கொஞ்சம் வித்தியாசமா உடம்பு வலி மட்டும் இல்லாம நான் சொல்ற மாதிரி இந்த டீசிங் தொந்தரு, நுரையீரல் துருக்கு தொந்தரு, வாய் வாய்ஸ் வராம இருக்க தொந்தரு, மூக்கு அடைச்சிட்டு இருக்க தொந்தரு, இந்த மாதிரி ஒரு வெயிட் லாஸ் ரொம்ப டிஃபரெண்டா இருந்தது. வெயிட் லாஸ் எல்லாம் வந்து ஒரு வைரஸ் ஃபீவர் பார்த்தது இல்லை, ஆனா வந்து இந்த இடத்துல வந்து வெயிட் லாஸும் பாக்குறோம். இந்த மாதிரி டைரக்டா ஹார்ட் அட்டாக் இதெல்லாம் வந்து ஹாஸ்பிட்டல்ல நடந்திருக்கு, அதுக்கப்புறம் லேட்டர் நடக்கிறது, லேட்டர் நடக்கிறது மட்டும் தான் நான் சொல்லிட்டு இருக்கேன். சோ லேட்டர் நடக்கிறது இந்த மாதிரி டிஃபரெண்ட் டிஃபரெண்டான இது வந்து இந்த கோவிட்ல வந்து நம்ம வந்து பார்க்க முடியுதுன்றது எந்த விதமான மாற்றம் இருக்கு. இந்த மாதிரி இணைப்புல வந்து உங்களுடைய கருத்துக்களையும் ஆலோசனைகளையும் வழங்குறதுக்கு நன்றி சார்.